ஏய் இந்த போன் சாரி. ஏய் என்னப்பா திடீர்னு புதுசா? ஒண்ணு இல்ல, அண்ணா வந்து அன்னைக்கு ஒரு 7000 ரூபாய் சாரி கொடுத்தாரு, நான் மட்டும் சும்மா ஓடுவேனா? உனக்காக 10,000 செலவு பண்ணிருங்க சாரி. நான் ஓ 10,000 சாரி. ஆமா. ம், சரி. ஏய் ஏன் இதுமே சொல்ல முடியுங்களா? ஒண்ணு இல்லப்பா. 3 weeks later. புரிஞ்சுக்கோப்பா, நீ வாங்கி கொடுக்கறதெல்லாம் போட்டி கோசரம் வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கு. அண்ணனுக்கு வாங்கி தரான், அவன் ஃப்ரெண்டு வாங்கி தரான் அப்படின்னு நினச்சி வாங்கி தராத. உனக்கு பிடிச்சத மனசுக்கு திருப்தியா 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தா அவள் திருப்தியா வாங்கிக்குவா, அதுதான் அவளை சந்தோஷப்படுத்தும்ப்பா. அப்படியா மம்மி? நான் என்ன பண்ண நினைச்சேன், அவளுக்கு நிறைய காசு அளப்பனா அவள் சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன் மம்மி. அப்படியெல்லாம் இல்லப்பா, எல்லா ஆம்பளைங்களும் இதான் தப்பு பண்றது, செலவு அதிகமா பண்ணா பொண்டாட்டி சந்தோஷப்படுவானே. இல்லப்பா, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்தி போப்பா. சரி மம்மி. பப்பு சாரி பப்பு, நான் தேம கத்தின பப்பு. சரி பாப்பா, உனக்கு புடிச்ச ஹோட்டல் கூட்டி போய் வா சாப்பிடுறதுக்கு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பொண்டாட்டி எல்லாம் கூட்டு வராங்களா? ஏய் தெரியாம பண்ணா சொல்லிடலாம், காமிக்கலாமா? சரி பாப்பா, போனா வா. சரி.